சன்ரைசர்ஸ் கிட்ட கூட காம்ப்ரென்சிவா தோத்தாங்க பத்ரி, ஆனா இவ்வளவு அவுட் பிளே ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. டெஃபினட்டா நம்ம பேட்டிங்ல சில கேள்விக்குறிகள் எழுப்பியிருக்கு. அஜிங்கிய ரஹானே என்னங்க பண்றாரு டீம்ல எனக்கு புரியல. அவர் எதுக்குங்க ஓபனிங் வராரு? மொயின் அலி இருக்காரு, டேரில் மிச்சல் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் இந்த மேட்ச், வை டு யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அன் இம்பாக்ட் பிளேயர்? பர்சனலி நடராஜன் செலக்ஷன் பிடிக்கல, ஏன்னா தமிழக வீரர்னால எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ், டபுள் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நார்மல் பிளேயர் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற கேள்வி நாங்க கேட்பறேன். வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி, மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரியதம் as usual நம்ம கெஸ்ட் இருக்காரு. வணக்கம், வணக்கம் பிரீதம். வணக்கம் பத்ரி, வணக்கம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் உடல் மண்ணுக்கு உயிர் சிஎஸ்கேங்கிற மாதிரி சிஎஸ்கே வால்பேப்பர் வச்சுட்டு வந்திருக்கீங்க. மற்றும் ஒரு லாஸ் இந்த வருஷம் ஹோம்ல, பஞ்சாப் கிங்ஸ்ன்றது ஒரு கண்டம் போல இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. கடைசி அஞ்சு போட்டியில பஞ்சாப்க்கு எதிரா அஞ்சும் லாஸ், அதுவும் சேப்பாக்ல தோத்தாங்க அப்படிங்கும் போது என்ன பொறுத்த மட்டும் ப்ராப்ளி சிஎஸ்கே வேர்ஸ்ட் ஹோம் கேம், அதாவது rather worst game in the Tata IPL 2024 la Pritham. Sunrisers kitta kuda comprehensive ah thothanga Badri, ana ivlo outplay ana mari enak nyabagam illa, idu completely outplayed idu. In fact Punjab konjam nenachirundha 15 over la mudichirukla idu, so completely yeah. outplayed, full credit to Punjab, but nariya CSK konjam thavargal seidhirukanga indha game la, adha doubt e illada namba pesama irukka mudiyadhu Badri. Yes, first half la match over abingiradhu or unmai, ena batting aadumbode uttama rhythm illa, momentum illa, hardly 150 plus chepok la due வரப்போது அப்படிங்கும் போது டெஃபினட்டா நம்ம பேட்டிங்ல சில கேள்விக்குறிகள் எழுப்பி இருக்கு. முதல்ல நான் எழுப்பி விடுறேன் ஒரு கேள்வி, அஜிங்கிய ரஹானே என்னங்க பண்றாரு இந்த டீம்ல எனக்கு புரியல. அவர் எதுக்குங்க ஓபனிங் வராரு? 125 ஸ்ட்ரைக் ரேட்ல இந்த வருஷம் விளையாடி இருக்காரு. ஒரு ரச்சின் ரவீந்திரா 160 பிளஸ்ல விளையாடி இருக்காரு, ரன்ஸ் பெரிய அளவுக்கு அடிக்கல, ஏன் அவரை ஆட வைக்க மாட்டாங்க? ரச்சின் ரவீந்திரா இன் பிளேஸ் ஆஃப் ரஹானே ஓபனிங் வந்தே ஆனும், இந்த தருணம் வந்துச்சு இல்ல பிரீதம்? அந்த நீங்க சொன்னது கரெக்ட், நீங்க அவர் 160 170ல ஆடி 4 ஓவர்ஸ்ல ஒரு 40 for 1 ஆர் 3 ஓவர்ஸ் 35 ஃபார் ஒன் கூட ஓகேன்றனா, நீங்க 4 ஓவர் எவ்வளவு நாளுக்கு 18 for 0 loss, 19 for 1 இருக்க போறீங்க? அந்த ஒரு பவுண்டரி அடிச்சாரு சாம் கரன், அடுத்த ஓவர் அவுட் ஆனா பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் 29 of 24, 120. அது யூஸே கிடையாது. இது ரிதிமான் சாஹாவோட பேட்டிங் மாதிரி இருக்கு. ரிதிமான் சாஹா அது மாதிரி தான் டப் டிஃபன் 2 4 அடிப்பாரு, கடைசியில பார்த்தா 19 of 18 பால்ஸ் இருப்பாரு. ஆனா ரிதிமான் சாஹா கிட்ட நீங்க ஒரு இன்னொரு ஜாப் பண்றாரு கீப்பிங், ரஹானே எதுக்கு ஓபன் பண்றாங்க சத்தியமா புரியலங்க. நீங்க இந்த குழவை திறந்து விட்டீங்க, சோ அதனால நான் நிறுத்த முடியாது இப்போதைக்கு, பொறுத்துக்குங்க. ரெண்டாவது தூபே நீங்க அனுப்பிச்சீங்க ஸ்பின் மேட்ச் அப்புக்கு, பர்ஃபெக்ட், இன்னைக்கு பேட் லக் அவுட் ஆயிட்டாரு. எதுக்கு இங்க போன மேட்ச் நம்பர் 3ல ஆடி 50 அடிச்ச டேரல் மிச்சல்ல 4ல அனுப்பல, இல்ல 4ல அனுப்பல. ஆமா சி கரெக்ட், நீங்க வந்து குழவை திறந்து விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னைக்கு டாக்டிக்கல் பிளண்டர்ஸ் நிறைய பண்ணாங்க. டூபே அவுட் ஆன உடனே கொஞ்சம் ரிஸ்கான சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மொயின் அலி அமைச்சிருக்கலாம், டேரில் மிச்சல் அமைச்சிருக்கலாம், ஜடேஜாவை அமைச்சாங்க, சரி நான் அதுக்குள்ள ஒரு ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன், ஜடேஜா அகேன்ஸ்ட் ஸ்பின்னர், சரி நான் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட கொடுக்க விருப்பறேன், கொடுத்துட்டாங்க அவர் அவுட் ஆயிட்டாரு. எங்க இந்த திடீர்னு சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் பிளேயர் எதுக்கு அமைச்சாங்க நம்பர் 5ல? எனக்கு அது ஒண்டி பிரதம் ஐ அம் அன்எபிள் டு ராப் மை ஹெட் அரவுண்ட் திஸ், இஸ் எனக்கு ஸ்கூல் பாய் எரர், சிஎஸ்கே வா இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்ச், வை டு யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் அன் இம்பாக்ட் பிளேயர்? மொயின் அலி இருக்காரு, டேரில் மிச்சல் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இருக்காரு, ஷார்துல் தாக்கூர் நல்லா விளையாடுற பிளேயர் இருக்காரு. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல பிரீதம், நீங்க வந்து ஒரு வியூஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு இருந்தா லாஜிக் இருந்தா சொல்லுங்க. 14 crore கொடுத்து நீங்க ஒருத்தரை எடுத்துட்டு அவரை நீங்க நம்பர் 5ல யூஸ் பண்ண மாட்டேங்க, வாட் இஸ் த பாயிண்ட்? அண்ட் நீங்க இம்பாக்ட் சப் வந்து 8th ஓவர்லயே எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதுவும் பேட்டிங் இம்பாக்ட் சப், இன்னைக்கு என்னாச்சு, தீபக் சஹர் இன்ஜுரினால வெளில போயிட்டார் 2 ball போட்டு, நீங்க போலிங் இம்பாக்ட் சப் எடுத்துட்டு வர முடியல. ஸோ இது சிஎஸ்கே ஸ்கூல் பாய் எரர்ஸ், இந்த மாதிரி சிஎஸ்கே பண்ணி நான் பார்த்ததுல டிபிகலி சன்ரைசர்ஸ் அந்த மாதிரி பிரான்சைஸ் பண்ணுவாங்க, இல்ல பாகிஸ்தான் டீம் பண்ணும் இந்த மாதிரி ஸ்கூல் பாய் எரர்ஸ், சிஎஸ்கே பண்ணி நான் பார்த்ததுல. ஆனா சிஎஸ்கே யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா, கரெக்ட், நம்ம 5 title ஜெயிச்சிட்டோம் அதெல்லாம் கரெக்ட், அது ருத்துராஜ் ஃபீல்ட்ல இருந்தாரு, இது ஃபிளேமிங்கோட டிசிஷனா தெரியல, ஆனா டைம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல பேசி வச்சிருப்பாங்களா தெரியல இருக்கும். பட் இந்த ருத்துராஜ் ஜடேஜா அட் நம்பர் 4 அண்ட் பெஞ்சிங் மிச்சல், போன மேட்ச் 52 அடிச்சு அவர் மொமெண்டம் கிரியேட் பண்ணார் ருத்துராஜோட சன்ரைசர்ஸ், அது மிகப்பெரிய தப்பு. நான் தூபே 3 அனுப்பிச்சது கூட தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த ஸ்பின் மேட்ச் அட்வான்டேஜ் எடுக்கணும், அது வந்ததுன்னா மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு 200 வந்திருக்கும். அவர் போனதா மொயின் அலி நல்லா ஆடுவாரு இந்த ஸ்பின், அவரை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க டீம்ல, அவர் அடிச்சிருக்கலாம். அண்ட் மிச்சல்ல நீங்க எடுத்ததே ஸ்பின் ஆடுறதுதான், அது வேர்ல்ட் கப்ல 2 century ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல அடிச்சிருக்காருன்னு அதுதான் வச்சிருக்கீங்க.
நீங்க அவரை எடுக்காம சமீர் ரிஸ்வி நிறைய பிளண்டர்ஸ். நான் போலர்ஸ் ஒன்னும் சொல்ல முடியாது, தந்திரி நீங்க 120 ரன் தான் அடிச்சிருக்கீங்க, டிஃபெண்ட் பண்ண முடியல. இது எல்எஸ்ஜி கேம் மாதிரி கிடையாது. 212 அவங்க டிஃபெண்ட் பண்ண ஃபெயில் பண்ணது, அவங்க போலர்ஸ் சொல்லலாம் ஆஃப் டே. நீங்க 120 அடிச்சுட்டு சென்னையோட டியூவோட எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். சான்ஸே இல்லைங்க. ஐ திங்க் எஸ் பிக் எரர்ஸ். மொயின் அலி ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி பீன் அண்டர் யூட்டிலைஸ்ட் இந்த சீசன். இங்க போன வருஷம் அவர் எவ்வளவு நிறைய நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு, வித் பேட் அண்ட் வித் பால் வின் பண்ணிருக்கீங்க டைட்டில் ஐபிஎல், டாடா ஐபிஎல் 2023ல. நீங்க இந்த மாதிரி பண்றது எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் இன்னைக்கு ஈவன் த விளாடுற பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் கூட ரொம்பவுமே க்வெஸ்சனபிளா இருந்தது எல்லாருமே. 16th ஓவர் பிரேதம், 16th ஓவர் ஆஃப் த மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அடிச்சாங்க சிஎஸ்கே ஓட பேட்டிங்ல. 16th ஓவர் யூஆர் ஹிட்டிங் யுவர் ஃபர்ஸ்ட் சிக்ஸ். டாடா ஐபிஎல் 2023 சிஎஸ்கே வின் பண்ணதுக்கான மெயின் காரணம் தேர் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் 16 டீம். இந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டும் டெஃபினட்டா பேட்ஸ்மென்ட் வந்து க்வெஸ்சனபிளா இருந்தது. எனக்கு என்னன்னு புரியலங்க, கொஞ்சம் சம்திங் மிஸ்ஸிங். இப்போ இப்போ பாத்தீங்கன்னா 10 மேட்சஸ்ல 5 லாசஸ், இப்போ 4 மேட்சஸ்ல தே ஹாவ் டு வின் மினிமம் 3. ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காங்க சிஎஸ்கே. நம்ம ப்ரீவியூல சொன்ன மாதிரி இது மஸ்ட் வின் கேம். மஸ்ட் வின் தான், எதுக்குன்னு மஸ்ட் வின் சொன்னேன், பிகாஸ் ரோட்ல இதுக்கப்புறம் 3 கேம் இருக்கு, அதனால மஸ்ட் வின் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு அந்த இன்டென்ட் நம்ம பேசியிருக்கோம், நான் இதே ஷோல பேசியிருக்கேன், பேட்டோடய இருக்கணும் பாலோடயும் இருக்கணும். எஸ்ஆர்எச்சோட பாலோட இன்டென்ட் இருந்தது, அந்த பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு துஷார் தேஷ்பாண்டே இன்ஜுரியில இல்லை, பட் துஷார் தேஷ்பாண்டே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே 120 ரொம்ப கம்மி டிஃபெண்ட் பண்றது. பவர் பிளேல இன்டென்ட் காட்டணுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 4, 2 ஓவர்ஸ், 9 ஃபார் நோ லாஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. ரஹானே போன வருஷம் வந்தது ஒரு அடிச்சாரு ஒரு சீசன் 170, 180ல, அது இந்த வருஷம் அதனால முடியல, விட்டுறலாம். எதுக்கு நீங்க அதே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது சக்சீட் ஆகணும். அடுத்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிக்கணும், அந்த 4 மேட்ச்ல 3 மேட்ச் ரோட்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஹோம் கேம் ராஜஸ்தான் ராயல்ஸ், அண்ட் ராயல்ஸ் ஆடுற மாதிரி ஐ மீன் அவங்க டாப் ஆஃப் த டேபிள் எங்கேயோ இருக்காங்க அவங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களுக்கும் தே வாண்ட் ஒன் லூஸ், ஏன்னா அந்த டாப் 2 அவங்க ஃபினிஷ் பண்ணி ஆகணும். சோ பிளே ஆஃப்ஸ் லுக்கிங் டிஃபிகல்ட் தான், இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட், இன்க்ரீசிங்லி டிஃபிகல்ட். 4ல 3 வின் பண்ணோம், ஒரே ஒரு ஹோம் கேம் தான், பொறுத்திருந்து பார்ப்போம் சிஎஸ்கே. பட் ஒன் திங் சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், குட் ஃபார் கம்பேக்ஸ், மஸ்ட் வின் மேட்சஸ் எப்போதுமே வின் பண்ணுவாங்க. ஆனா வெரி அன்லைக் சிஎஸ்கே பர்ஃபார்மன்ஸ், இதை நம்ம ஒத்துட்டே ஆனோ வந்து இந்த மாதிரி பண்ணி நம்ம பார்த்தது. 4 டேஸ்ல இதே பஞ்சாப் கிங்ஸோட தரம்ஷாலா, இன் தரம்ஷாலா, இன் தரம்ஷாலா. எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம அதை பத்தி அந்த மேட்ச் ப்ரீவியூல பேசுவோம். பிரேதம், நம்ம இன்னொரு விஷயம் பண்ண டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், வேர்ல்ட் கப் ஸ்குவாட் செலக்ஷன் நடந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த செலக்ஷன்ஸ் ஆர் குட். எனக்கு பிடிச்ச செலக்ஷன்ஸ் நான் என்னன்னு சொல்றேன். முதல்ல எஸ் சிவம் டூபே செலக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து நான் சம ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர், எப்போதுமே செலக்ஷன் கொடுத்து ரெக்கனைஸ் பண்றது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த சஞ்சு சாம்சன் கெட்ஸ் த நாட். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா நல்ல கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கே எல் ராகுல் அன்பார்ச்சுனேட்லி மிஸ் அவுட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன்ஸ் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச அங்க 4-5 பேர் இருக்காங்க, அது டெஃபினட்டா அந்த ஸ்குவாட் இருக்கக்கூடாது. பட் அதை பத்தி பேசவும் முடியாது நம்ம, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க இந்தியன் கிரிக்கெட்ல, நம்ம அதை பத்தி பேசவும் முடியாது. பட் 187 ஸ்ட்ரைக் ரேட்டு, 70 ஆவரேஜ், 12 9 T20 கேம்ல ஆடின ரிங்கு சிங் எப்படி ஸ்குவாட்ல இல்லைன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. ஒரு கஷ்டமான ரோல் பண்றாரு, ஒரு 14th ஓவர் 15th ஓவர் வராரு அடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் அவர் கடைசி ஆடின T20 மேட்ச் இந்தியாவுக்கு 22 for 4, இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் பெங்களூர்ல ரோஹித் சர்மா அவரும் 212 ரன்னுக்கு எடுத்துட்டு போயிட்டு இந்தியா ரெண்டாவது சூப்பர் ஓவர்ல ஜெயிக்கிறாங்க. என்ன பேசிஸ்ல நீங்க ரிங்கு சிங்க டிராப் பண்ணீங்க? ஐபிஎல்ல அவர் ஃபார்ம் சரியில்லைன்னா பின் ஹர்திக் பாண்டியா ஃபார்ம் நல்லா இருக்கா, ஜடேஜா பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கா, சிராஜ் பவுலிங் ஃபார்ம் நல்லா இருக்கா, ஹர்ஷ்தீப் போலிங் ஃபார்ம் நல்லா இருக்கா? ஏங்க சிஎஸ்கே நீங்க 120 ரன் அடிச்சாரு, 120 ரன்ல ஹர்ஷ்தீப் சிங் 52 ரன் கொடுத்துருங்க, இல்லாட்டி இவங்க யாரும் ஃபார்ம்ல இல்ல. எப்படிங்க ரிங்கு சிங்க உட்காந்து வச்சீங்க, எப்படிங்க நடராஜன் உட்காந்து வச்சீங்க? கரெக்ட், அதுக்குதான் அடுத்ததுக்கு வரேன். ரிங்கு சிங் டெஃபினட்டா ரொம்பவுமே பாவமா இருக்கு. அவரு தப்பு எதுவுமே பண்ணல, அவர் நல்ல ஃபார்ம்ல இல்லைன்னு பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நிறைய வாய்ப்புகளே கிடைக்கல இந்த வருஷம் கேகேஆரோட பேட்டிங் லைனப்ல. அவர் அந்த ஒரு ஸ்பெசிபிக் பினிஷர் ரோல் பண்றாருங்கும்போது அவர் எந்த தப்புமே பண்ணாம டீம் விட்டு வெளில தள்ளிட்டாங்க. டூபே உள்ள போட்டிருக்காங்க, பட் இட்ஸ் குட் ஃபார் டூபே, பட் இட்ஸ் வெரி பேட் ஃபார் ரிங்கு சிங். ஒரே ஒரு கரெக்ஷன், இது டூபேக்கும் ரிங்குக்கும் கிடையாது,
ரிங்கோக்கும் அந்த ஃபோர்த் ஸ்பின்னர், உங்களுக்கு நாலு ஸ்பின்னர் தேவையா? உங்களுக்கு அக்சர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு, குல்தீப் இருக்காரு, எதுக்குங்க சஹல் ஃபோர்த் ஸ்பின்னர், ஒன் டைமென்ஷனல் புவர் ஃபீல்டர், அதுக்கு நீங்க ரிங்கோ எடுத்திருக்கலாமேங்க. இப்ப யார் பினிஷ் பண்ண அதுதான் போறாங்களோ, இங்கதான் நான் கேக்குறேன். ஐ திங்க் இந்த இந்தியன் டீம் செலெக்ஷன்ல என்னங்க லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கா? எனக்கு ஒருத்தர ரொம்ப இருக்கு. பிடிக்கும் அப்படிங்கறதுனால எங்க டீம்ல எடுத்துட்டீங்கன்னா நான் கூட தான் என் நண்பர் கூட ஒருத்தர வந்து கூட ஒருத்தர் டீம்ல வச்சுக்கிறேன், வாப்பா நீ நல்ல பையன் கூட வா, நீயும் இந்தியன் டீம்ல வா. இது என்னங்க ஃப்ரீ சீட் ஆங்க? இது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாலு ஸ்பின்னர் எங்கெங்க போடுவாங்க? இங்க ஒரு நாலு, தேவையா? அதுதான் கேக்குறேன். அந்த ஒரு ஒரு ஸ்பின்னர் பத்தி நீங்க ரிங்கோ ஆடலாம், குல்தீப் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, ஜடேஜா ஷுவர் இந்த 11, அக்ஷர் அக்ஷர் பட்டேல் பேக்கப்ல இருக்காரு ஹூ இஸ் அன் ஆல்ரவுண்டர். அப்புறம் எதுக்கு இன்னொரு ஒரு லெக் ஸ்பின்னர்? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இந்தியன் டீம் ஸ்பாட்டை சும்மா அந்த அப்படியே இடத்துல கொடுத்த மாதிரி ரிங்கு போயிட்டு இருக்கு வந்து, நாலு அந்த ஸ்பின்னர். இடத்துல டெஃபினட்டா ரிங்கு வந்திருக்கலாம், அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் சிராஜ் இடத்துல நட்டு வந்திருக்கலாம், அதுலயும் டவுட் கிடையாது எனக்கு. பட் யூனோ, இது ரிங்கு ஒரு நட்ராஜன், நிஜமாவே ரொம்ப நட்ராஜன் பத்தி பாவாங்க. நான் பேசியே ஆகணும். ஒரு ஹார்ட் செலெக்ஷன் கா, என்ன எனக்கு ஒண்ணு புரியல. என்ன தமிழ்நாடு பிளேயர் ஒண்டி என்ன டபுள் த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா ஒரு ஒரு வாட்டியும்? என்ன இதுக்கு மேல நீங்க சொல்ற மாதிரி கேட்டா 2021 தான் கடைசியா T20 கிரிக்கெட் ஆடினா அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ தேடி பிடிச்சி ஏதோ ஒரு ரீசனை சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் ஏதோ ஒரு பிளேயர் பண்ணும்போது. இந்த வருஷம் ஐவ் சீன் த ஃபிட்டஸ்ட் ஆஃப் நட்ராஜன் அண்ட் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்காரு. பெஸ்ட் எக்கானமி அமங் ஆல் தீஸ் போலர்ஸ். பும்ராக்கு அடுத்தது இப்ப இந்தியன் டீம்ல இருக்க போலர்ஸ், ஹர்ஷதீப் எடுத்தீங்கனாலும் சரி, சிராஜ் எடுத்தீங்கனாலும் சரி, ப்ராபப்ளி மச் பெட்டர் இன் எக்கானமி. அண்ட் இவரு டெத்ல செமையா போடுவாரு, எனக்கு தெரியும். லெப்ட் ஆ மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அட்லீஸ்ட் 5 ரிசர்வ்ஸ்லயாவது வச்சிருக்காங்க. கலீல் அகமது எடுத்து வச்சிருக்காங்க ரிசர்வ்ல. சத்தியமா எனக்கு செலக்ஷன் புரியவே என்னோட இல்லை. த்ரீ சீமர்ஸ் வந்து பும்ரா, நட்ராஜன், சந்தீப் சர்மா. நீங்க ஃபார்ம்ல படி போனீங்கன்னா, நீங்க பியூர், நீங்க ஒரு செலெக்ஷனை ஐபிஎல் ஃபார்ம் சொல்ல முடியாது, ஒரு செலெக்ஷன் வந்து ஐபிஎல் ஃபார்ம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு கேள்வி பதிலி, 2021, 2022 அண்ட் 2024 இந்த மூணு ஸ்குவாட்லயும் நம்பர் 1 through 7ல எந்த விதமான சேஞ்ச் இல்லை, ஒரே ஒரு பேட்ஸ்மேன் சேஞ்ச் தான். அது யசஸ்வி வந்திருக்காரு 2022 அண்ட் 2024, 21ல கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் 22ல ஸ்கை, ஒன்றும் சேஞ்சே கிடையாது. நீங்க அதே 7 பேர் 8 பேர் டாப் 7 எடுத்துட்டு போயிட்டு டோர்னமெண்ட் ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க அதே தப்பான இன்கிரீடியன்ஸ் போட்டு அவுட்புட் வரல, அவுட்புட் வரலன்னு சொன்னீங்கன்னா இன்கிரீடியன்ஸ் தப்புங்கிறது, அவுட்புட் தப்பு கிடையாது. ஆமா அது கரெக்ட், மாதிரிதான் டவுட் இருக்கும். இல்ல. யா டெஃபினட்டா ஐ திங்க் எஸ், ஈவன் தோ தேர் ஆர் சம் குட் பாசிட்டிவ் செலெக்ஷன்ஸ், தேர் ஆர் வெரி கன்சிடர் நம்பர் ஆஃப் க்வெஸ்சனபிள் செலெக்ஷன்ஸ் இதுல டெஃபினட்டா இருக்கு. அதுல ரெண்டு டெஃபினட்டா நம்ம வந்து மனசை உடைக்கிற ரெண்டு செலெக்ஷன் வந்து டெஃபினட்டா ரிங்கு சிங் அண்ட் நட்ராஜன். இது ரெண்டுமே நான் ரொம்பவுமே ஷாக்ட். ஐ எக்ஸ்பெக்டட் போத் ஆஃப் தம் டு பி தேர். எனக்கு பர்சனலி நட்ராஜன் செலெக்ஷன் பிடிக்கல, ஏன்னா தமிழக வீரர்னால. ஏன் ஒரு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஒண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ், டபுள் பர்ஃபார்மன்ஸ் ஒரு நார்மல் பிளேயர் கொடுக்கறதோட கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற கேள்வி நான் கேட்பேன். டெஃபினட்டா டெஃபினட்டா அது வேலிட் கொஸ்டின். அண்ட் எனக்கு சந்தீப் சர்மாவுக்கும் ஒரு ரொம்ப வேலிட் கொஸ்டின், ஏன்னா அவரும் எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த ஐபிஎல்ல. இந்த மூணு சீமர்ஸோட தான் நான் போயிருப்பேன், பும்ரா அஃப்கோர்ஸ் அண்ட் நட்ராஜன் அண்ட் சந்தீப் சர்மா. என்ன இதுல டிசப்பாயின்ட்மெண்ட்னா பத்திரி, அகர்கர் வந்து இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்ல கொஞ்சம் போல்ட் கால்ஸ் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் த்ருவ் ஜூரல்ல அவர் தான் புஷ் பண்ணாரு, என்னோட ஃபேவரட் கோனால் ஸ்பீக்கர் பரத்துக்கு பதிலாக த்ருவ் ஜூரல்ல அவர் தான் புஷ் பண்ணி 3 மேட்சஸ் ஆட வச்சாரு. ஸோ பிரேவ் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு. எதுக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வச்சிருக்கோம்? ஏன்னா போன வருஷம் அந்த T22 வேர்ல்ட் கப் நம்ம அடிலைட்ல 166 ஃபார் நோ லாஸ் அடிச்சோம், இங்கிலாந்து செருப்படி அடிச்சுட்டு போனாங்க அந்த செமிஃபைனல்ஸ்ல. அதுக்கப்புறம் ரேடிக்கல் சேஞ்சஸ், ஸ்வீப்பிங் சேஞ்சஸ், நாங்க யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சீரீஸுக்கு ரோஹித் அண்ட் கோலி வந்தாங்க, அது வரைக்கும் அவங்க பிக்சர்லயே இல்ல T20க்கு, திடீர்னு அவங்க வந்தாங்க. இப்ப அவங்க இருக்காங்க, பாசிபிளி ஓபன் பண்ண போறாங்க. இது ஐ திங்க் இந்த ஸ்குவாட பார்த்தா, டு பி ஃப்ராங்க், இந்த ஸ்குவாட பார்த்தா எந்த அப்போசிஷன் டீமுமே, இந்த எலிட் டீம்ஸ் இங்கிலாந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், வெஸ்ட் இண்டீஸ் ஆகட்டும், தூக்கம் கெட மாட்டாங்க. அதுதான் என்னோட ஃப்ராங்க் ஒப்பீனியன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். டீம் இந்தியா T20 செம்ம இந்தியர்களா இருந்து டீம் இந்தியா நல்லா பண்ணும் அப்படின்ற ஆசை நமக்கு எப்போதுமே இருக்கு. மறுபக்கம் சிஎஸ்கேவும் 4-3 வெற்றி பெற்று அவங்க வந்து குவாலிஃபையிங் ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆயிட். பட் தேங்க்யூ பிரீதம் ஃபார் கமிங் தேங்க்யூ ஆன். பத்ரி. கீப் இட் பத்ரி, லெட்ஸ் டூ அ ப்ரிவ்யூ சூன் ஃபார் தி நெக்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் கேம். ஓகே, டேக் கேர், தேங்க்யூ, பாய். பாய்.